கொக்கு பரவர கோழி பரவர குயில் பரபர மயில் பரபர இந்த பரபரப்பான நீங்க கேட்டுக்கிறது உங்க டீ கடை 93.6. எப்பயும் நம்ம ப்ரோக்ராம்ல வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பாத்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சோகமான செய்தி சொல்லலாம்னு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நாட்டுல டயட்ல சாப்பிடாம இருக்கவங்க இன்னைக்கு விட பசி இருந்தும் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம சாப்பிடாம இருக்கவங்க இன்னைக்குதான் அதிகமா இருக்கு. இதை நான் சொல்லி புரிந்ததை விட இந்த சாங் மூலமா நீங்களே கேட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுவரை நம்ம எப்போட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்க டீ கடை 93.6. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழாயே நமக்காக வண்டியையும் காசையும் பிடுங்கி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா பழ வேண்டியது. இதை மாப்பிள்ளை மாமனை பார்த்தா அப்படியே தெரியுது. மாமன் ஒன்றை சொல்ல மாமா சும்மா சொன்ன அதான பார்த்தேன். இதே வேலையா போச்சு பிள்ளையில பச்சை கூட இருக்காங்க. இவனுக்கெல்லாம் திங்கிற சொல்லி இப்பதான் தெரிக்கிறது. என்னங்க குழந்தை உடம்பு இவ்வளோ வீக்காக இருக்குது? எங்கள் குழந்தை ஒழுங்காகவே பார்க்க மாட்டிங்களா? நார்மலாக இருக்க வேண்டிய ஒரு குழந்தையோட சத்து கூட உங்கள் குழந்தைகிட்ட இல்லை. ஒழுங்காக சாப்பிடாதனால தான் அந்த பிரச்சனை வருது. இப்போ அதனால தான் அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்திருக்குது. ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள், இல்லாட்டி குழந்தையோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ஸ்பாயில் ஆகிரும். நான் எழுதி தர டேப்லெட்ஸ்லாம் கொடுங்க. இது காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம், இது மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இது நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம். பேஷண்ட் நேம் சொல்லுங்கள். நான் சத்தத்தையே காணோம். யோ எங்கேயா போகிற? யோ ஃபீஸ், ம் சாப்பாட்டுக்கே வழியில் எங்கிட்டலாம் ஃபீஸ் வாங்கி. Thank you.
என்னை மன்னிச்சிரு. நான் என்னோட சந்தோஷமான வாழ்க்கையை தேடி போறேன். நீ லூசத்தனமா ரோடு ரோடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. இந்த ஊரே உன பார்த்து சிரிக்குது. அந்த நினைச்சு பார்த்தாலே வெக்கமா இருக்கு. அந்த பிச்சை கசாச்சினால உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. உனக்கு வேணும்னா இந்த இடம் மாளிகையாகவும் நான் ராணியாகவும் தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பை கூட கொள்ள இருக்க ஒரு குப்பை கூட தான் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்கேன். என் அப்பா அம்மாவோட விருப்பத்துக்காக தான் உன்னை கல்யாணமும் பண்ணேன். உன்னை விட்டு போகணுன்ற இந்த முடிவை நான் எப்பவோ எடுத்திருப்பேன். ஆனால் உன்னால் என் வயிற்றுல புழு பூச்சி உண்டாயிடுச்சு. அது மட்டும் என்ன உருப்படியாக இருக்க போகுது. உன்னை மாதிரி ஊமையாக தானே இருக்கும். ரெண்டு ஊனத்தையும் வச்சு என்னால் மேய்க்க முடியாது. அதான் நான் அதையும் உன்கிட்ட விட்டுட்டு போகிறேன். உன்னை பார்க்கவே எனக்கு அருவறுப்பாக இருக்கு. உன்னை மாதிரி ஒரு ஈனப்பிரிவை இனிமேல் என் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு இஷ்டப்பட்டு வளர்த்த மல்லி நான் இஷ்டப்பட்டு வளர்த்த மல்லி பசியில வச்சேன் கொல்லி அவ பசியில எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது ஒன்று சொல்லுவாங்க. இந்த அப்பா ராசா அந்த நேரால ஒரு தேவதை இருக்கு. நீ ஒழுங்கா சாப்பிட்டாதான் அந்த தேவதை உன்னை பார்க்க பூமிக்கு வரும்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் போல அந்த தேவதை என்னை பார்க்க வந்துருச்சு. ஆனா அந்த தேவதைக்கே இப்போ சாப்பிட சாப்பாடு இல்லையே. அதை உன் ஆத்தாட்ட சொல்லுவேன் இல்லை என் ஆத்தாட்ட சொல்லுவேனா? இருப்பானாம் இரும்புலையும் இருப்பானாம் அவ்வளவு ஏன் இதயத்தில் கூட இருப்பானாமே.
அப்படிப்பட்ட அவங்க கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்கிறேன். கல்லா நிற்கும் சாமி கிட்ட மல்லுக்கு நிற்பேன். கட்டாந்தரையில உட்காந்து நான் கட்டல வைப்பேன். உணரத்தோட உருப்படி உடம்பு தந்த நீ காஞ்சி போன இந்த தகுப்பன் மாறிய தாய்ப்பால தருவிய என் தாய் பசிய தீர்க்க என் மாநில தாய்ப்பால தருவியா.